பிள்ளைகளுக்கு பழம் கேட்டிருந்தாட்டி, ஆப்பிள் பழமோ மாதுளை பழமோ அதான் இதில் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூடையை வாங்கிட்டு வந்தேன். இப்போ இந்த கவர்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டா உள்ளா கூடை பைய தான் எடுத்துகிட்டு போனோம். கவர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுதாவோ, ஆனால் கடையில் விற்கிற பொருட்கள் எல்லாமே கவரில் தானக்கா வருது. நம்ம கவர் வச்சா என்னவா? சே, பார்க்க டம்மி பீஸாக இருந்தாலும் எவ்வளோ அறிவாக கேள்வி கேட்க, நம்ம என்னம்மா செய்ய முடியும், என்னென்னமோ நடக்கு நாட்டில். சரி வா, நம்ம கதையை நம்ம பார்ப்போம். நமக்கெல்லாம் இருக்கு தேவையாட்டி. இல்லை, சீனியிலிருந்து காப்பி தூள் வரைக்கும் கவரில் தானே வருது. நம்ம கவர் வைக்கக்கூடாதாக்கும். நல்ல கேள்வி கேட்கம்மா, சீக்கிரம் பெரிய ஆளாக வந்துடலாம். இப்போ வா பழ கடைக்கு போவோம். இழிச்சாண்டி இழிச்சாண்டி இழிச்சாண்டி. சரி, இழிச்ச ஆண்டி தனித்தனியாக சொல்லு, இழிச்சாண்டி அப்படின்னு கேட்கு. இவன் எதுக்கு வாயை பிளந்துட்டு ஓடி வர, கையில இருந்து பொறி உருட்டை யாரும் புரிஞ்சிட்டாவளா? இழிச்சாண்டி இழிச்சாண்டி இழிச்சாண்டி. நில்லுங்க ஏம்மா, நான் நின்றுட்டு தானம்மா இருக்கேன், நான் ஓடலையே. என்னம்மா வாய் ரொம்ப பிளந்துட்டு வர, எம்மா பயமா இருக்கு மூடிட்டு. இது என்ன டி விஷயம் ஏஞ்சலு? இழிச்சாண்டி, அன்னைக்கு நம்ம மாங்காய் பறிச்சோம்ல, அதை அந்த செல்லம்மா கலவி பாபுகிட்ட போட்டு கொடுத்துட்டு பாபு அவளை கெட்டி போட்டாரு. என்ன, பாபு அவளை கெட்டி போட்டாரா? பாபு தான் அவளை ஏற்கனவே கல்யாணம் கெட்டிக்கிட்டாரே. ஐயோ, ரொம்ப மொக்க காமெடியா இருக்கு எழுச்ச ஆண்டி. ஏன் மட்டி கெட்டி போட்டிருக்காரு? அவ என்ன நாயாட்டி, அவ குரங்குலா. எழுச்சாண்டி, அவ ரொம்ப பாவம், அவ இந்த மாதிரி டைம்ல அவளை கஷ்டப்படுத்த கூடாதுல்ல. நீங்க வாங்க, நம்ம போய் அவளை காப்பாத்துவோம். என்னடி ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனையோட வாரியோ. சரி, நம்ம குரூப்ல ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு திணுசா இருக்காவோப்பா. சரி வா போவோம். அதுக்கு முன்னாடி வாயை மூடு, நல்லா இல்ல, பயங்கரமா இருக்கு. ஏக்கா இழிச்சக்கா, என் பொண்டாட்டிய பாத்தீங்களாக்கா? ஆமா அண்ணாச்சி, இவ்வளவு நேரமும் கூடக்குள்ளதான் இருந்தா, இப்பதான் கூடல இருந்து இறக்கி விட்டேன். அட போங்க, அவளை நானும் தள்ளாவே பேச மாட்டோம். எனக்கும் அவளுக்கு தான் ஒத்துக்கிடாத. ஏன் வந்து கேக்கியோ? வீடுனே இருக்க மாட்டேக்காக்கா, எங்கேயாட்டும் ஒரு வீட்டில் போய் கதை பேசிக்கிட்டு அங்கேயே சாப்பாடையும் முடிச்சுட்டு வந்துருதா. சுவாரு கறி பொங்க மாட்டேக்கா, அந்த பயலுக்கு லீவு தானக்கா. வீட்டில இருந்து ஏதாவது சுவாரு கறி பொங்கி கொடுத்து அந்த பையட்ட விளையாடிட்டு இருக்கலாம்க்கா. எங்க ஒளிஞ்சு போச்சுனே தெரியல மூதேவி. அப்படிலாம் சொல்லாதீங்க, மூதேவியை ஏன் கேவலப்படுத்துதீங்க? போய் நீங்க அந்த சீதேவியை தேடுங்க. எந்த வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துருக்காளோ தெரியல. சரி, சிறையா இருக்கு. கழுதை கெட்டா குட்டிச்சவரு. இவா வீக யாரு வீட்டுல இருப்பா? உமா என் கூட இருக்கா, நெட்ட வழியே கெட்டி போட்டாச்சு. பங்கஜ வீட்டுக்கு அவள் போக மாட்டான், பங்கஜ பேசுற பேச்சில் ஓடிடுவா. என்ன, விமலா வீட்டுக்கு போயிருப்பா இல்லைன்னா காமாட்சி வீட்டுக்கு போயிருப்பா. இழிச்சாண்டி வள வள குளகுளன்னு பேசாதீங்க, வாங்க சீக்கிரம் போகலாம். எக்கே, என் மாப்பிள்ளை இப்போ சாப்பாட்டுக்கு வந்துருவாருக்கே, இக்க நான் போறேனே. ஆ, அதான் தெரியுமே, பிரச்சனைன்னா நவுண்டருவியே நவுண்டே. இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போனோம் புருஷன் சொல்லி வச்சிருக்காரோ. போ போ. அப்படி இல்லக்கா, பிரச்சனை சண்டை அடிதடினாலே நமக்கு கொஞ்சம் பயம் வாரே. ஏடி, வாழ்க்கையில எல்லாமே வரும், உனக்கு எப்பவுமே அமைதியா போகும்னு நினைக்க முடியாதுடி. நாளைக்கு உன் வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா என்ன செய்வ? எல்லாத்தையும் ஒதுங்கி ஒதுங்கி இருக்க கூடாதுடி, கொஞ்சம் கலந்து கிடணும். என்ன பொம்பளை நீ போ. வரும்போது பாத்துக்கிடுவோம்க்கா, நான் கிளம்புறேன். இவாட்ட சொன்னதுக்கு நான் சொல்லாமலே இருக்கலாம். செவனங்காதல சங்கூதன கதை தான். ஏன் நெட்ட செல்லம், ஏன் முருங்கக்கா, உனைய கெட்டி போட்டாவளே, ஏன் ராசாத்தி, இருட்டி அக்கா வந்துடுறேன். நல்ல கெட்டி போட்டு வச்சிருக்கான், அவளுக்கு அவிச்ச முட்டையெல்லாம் எடுத்து நான் தின்றுவேன். கேட்டா ஏஞ்சல் இருக்க, அவன் மேல பழிய போட்டுருவேன். என்ன ருசி, என்ன ருசி, என்ன மனசுக்கு ஒரு நிறைவா இருக்கு. நெட்ட குரங்கு உள்ள இழிவிட்டு கிடக்கு. ராஜாவுக்கு ராஜானாதா, எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல. செல்லம்மா கிட்ட வச்சுக்கிட்டா செஞ்சிருவேன் செஞ்சு. முட்டையை தின்னுக்குட்டே, அப்புறமா சென்னல் வழியா என்ன செய்யறான்னு போய் பார்க்கணும். பார்க்க பார்க்க சந்தோஷம் பொங்கு பொங்கு பொங்குனே பொங்குது. எனக்கு முட்டையை போட்டு விட்டாலும் உள்ள நல்ல கடந்து சாப்பிட்டோம். நாங்க வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி நாங்க வேற நாங்க வேற நாங்க வேற 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 வேற. சரி, பாபு பருவம் ஆடுறத பத்தறது நினைப்பா, அமைதியா இருப்போம். மாங்காய தின்னு தின்னு வாயே பொத்து போச்சு. இந்த பாபு மனசை சாந்திர வரை இப்படி பூட்டி வச்சுட்டாரு. சி, என்ன பெரிய உலகமாக தப்பு பண்ணிட்டேன்? மரத்துல ஏறினதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? கடவுளே கடவுளே, எனக்கு என்னமாதான் வாயில வருது. கிறுக்கு மனசா வரட்டும் இன்னைக்கு. ஐயோ, எத்தனை நாள் இப்படி செய்ய போறாரோ தெரியல. போனும் கையில இல்ல, தேடி நைனாட்ட சொல்லி கொடுத்து வரனால ஏச விடணும். சரி,
வேண்டாம் டேடி எனக்கு சும்மாவே அவரை பிடிக்காது, அப்புறம் ஏதாட்டு சொல்லுவாரு, அவங்க ரெண்டு பேருக்கும் தான் ஒத்தே போவாத. இழிச்சக்கா, என் தெய்வமே, என் செல்லமே, என்னைய காப்பாத்து தாயே, உனையதான் நம்பியிருக்கேன். இழிச்சக்கா, மாங்காய் பறிச்சதுக்கு உள்ள போட்டு அடைச்சிட்டாருக்கா, செவுத்து மேலே ஏறுத, மரத்து மேலே ஏறுத, உனக்கும் குழந்தைக்கு உள்ளாட்டவனா ஆயிரும் அப்படி இப்படின்னு பெரிய கிழமை கணக்கா பேசா இருக்கா. ஏட்டி அவரு பேசினதுல தப்பு ஒண்ணும் இல்லாட்டி, ஆனா இப்படி அடைச்சு போட்டது தப்பு தாமட்டி, என்னட்டி செய்ய போற ஏட்டி, நீ நெட்டான நெட்டான கம்பு மாதிரி இருக்கட்டி, உன எப்படி சன்னல் வழியே தூக்க முடியும், ரொம்ப கஷ்டமாச்சட்டி. இழிச்சக்கா இழிச்சக்கா, என் தங்கம்லாம், என் தேவதெல்லாம், என் அழகு செல்லும், என் ஐஸ்வர்யா ராயி, என்னைய வழியே கூட்டு போயிரு தாயி. போதும் போதும், வாய்க்குள்ள கையை விட்டு நாக்க பிடிங்கிற வெளியே எட்டுட்டு கைய, நீ கவலைப்படாத, நாங்க உன எப்படியாவது வெளியே இழுத்து போட்டுதோம். ஏட்டி கூறு கட்ட குக்கரு, அவ மாசமா இருக்கா, அவளை பிடிச்சி இழுத்து ஒன்லாட்ட ஒண்ணு ஆயிட்டுனா, இரு யோசிப்போம். ஐயா யோசிக்க என்ன இருக்குன்னா, ஒல்லி குச்சியாக தானே இருக்கேன், முதல்ல காலை விடுதேன், அப்புறம் இன்னொரு கால், அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இழுங்க, வெளியே போனால் போதும் எனக்கு, மாங்காய் தின்னு தின்னு மாங்காவே வெறுத்து போச்சு, அங்கே பாருங்க மாங்காய் அப்படியே தான் இருக்குது, ஒரு பத்துக்கு மேலே திங்க முடியல. எனக்கு வச்சிரு, நான் திம்பேன், ஊறுகாய் போட்டு வைப்போம், அதுக்கப்புறமா சாப்பிடலாம் டெய்லி, சரியா? சார் ஏஞ்சல் அவள் வேலையில் கரெக்டாக இருப்பாமா, என்னதான் பிரச்சனைக்கு குரல் கொடுத்தாலும் திங்குறதுல வந்து அவளை யாராலையும் அடிச்சுக்க முடியாது, சாப்பாடு என்னோட உயிர். எம்மா உயிர் தேவதையே, உயிரெல்லாம் அப்படியே இருக்கட்டும்மா, என்னை எடுங்கம்மா, என்னை வெளியே எடுங்கம்மா. கைய நல்லா பிடிக்க, அப்படியே மண்டையை விட்டு வந்துருட்டி. இழுங்க 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 இழுங்க, ஏன் வாயில மிதிக்காத, தூர போய் நில்லுட்டி லூசி ஏஞ்சல். என்னடி நீ இப்படி சர்க்கஸ் காட்டிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் உன் புருஷன் பார்த்தா என்னைய கொன்னே போடுவாரியா, கடவுளே என்ன ஆவறதுக்கு வாரா, கடவுள் தான் இவ கூட இருந்து இவளுக்கு பிள்ளைக்கு ஒன்னு ஆவாம பண்ணணும், சி பியாதியில போறவ, காலையும் கையை நீட்டிக்கிட்டு பியாய் பிடிச்ச மாதிரில வாரா. இழுங்க இழிச்சக்கா இழுங்க, வந்துரு 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 வந்துரே. ஐ நான் வெளியே வந்துட்டேன், நான் வெளியே வந்துட்டேன், நான் வெளியே வந்துட்டேன். சரி சரி சீக்கிரமா வா, உன் புருஷன் வேற வந்துருவாரு, என்ன செய்ய போறியோ எனக்கு தெரியல. எட்டி எட்டி என் பேரை மட்டும் சொல்லிடாதடி, இழிச்சக்காதான் வந்து காப்பாத்தினா உன, நீயே ஜன்னல் வழியா மண்டையை விட்டு போனன்னு சொல்லிட்டு பிளீஸ்டி, ஏற்கனவே என்னோட பேர் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. இழிச்ச ஆண்டி உங்க பேரை யூஸ் பண்ண கூடாதுனா, எனக்கு நீங்க போற வழியில ஒரு பேக்கெட் ஃபுல்லா தேன் முட்டாய் வாங்கி தந்தே ஆகணும். அட பியாதியில போறவ எப்படி எல்லாம் சொல்லுதா, ஏட்டி தேன் முட்டாயும் கிடையாது மான் முட்டாயும் கிடையாது, நீ அப்படி சொன்னா இவாதான் என்னைய கூட்டு வந்தா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு மாமல பழி போட்டுருவாங்க. எனக்கு வேணும் ஏட்டி ஏஞ்சல், எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கா, உனக்கு தேன் முட்டாய் ஒரு பாக்கெட்ல ரெண்டு பாக்கெட், சரி ஏட்டி நான் வாங்கி தரேன்டி. யார் மேடம், நீங்க வாங்கி கொடுப்பீங்களா, நம்பிட்டோம் நம்பிட்டோம், போற வழியில கடையில இருந்து எடுத்து கொடுப்பா, வாங்கி தர மாட்டா. ஏதோ ஒன்னு பண்ணுதம்லா, சரி வாங்க சீக்கிரமா அந்த பக்கமா போய், அந்த பக்கமா போய் சாக்கு கொடுக்கணும் சாக்கு. இருக்கும் ஆமா, நல்லா இல்லாத சாப்பாடு நீ நாலு நாள் நக்கிட்டு கிடப்ப, நெட்ட வழி அம்மா சமையல கேட்க வச்சேனும், போப்போ இப்ப இன்னைக்கு போய் அங்க போய் நக்கு போ. நக்கு புக்குன்னு பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது, மூக்க தோண்டி பரண்டிருவேன். சீ நீ பிள்ளையட்டி, மூக்க தோண்டி பரண்டு வானா, நீ மூக்க இல்லாத முடியுமா பாட்டி, ஒரு நாள் செய்யறேன், ஆமா இப்ப போய் சாப்பிடுறேன், இந்த மெண்டல் செஞ்சாலும் செஞ்சிடும், சரி போவோம் பழக்கடைக்கு. என்ன நெட்டச்சிய காணோம், சரி சரி அவளுக்கு கக்கூஸ் எல்லாம் போக வேண்டியது இருக்கும்ல, ஏதாவது ஒண்ணுக்கு கிணக்கு போயிருப்பா, பரட்டும், அதுக்கப்புறம் அவ உட்கார்ந்து இருக்கிற கண்குள்ளா காட்சிய பாப்போம். என்ன ஒரு மணி நேரமா கால் கடக்க நிக்க, இன்னுமே காணுமே, தூங்கிட்டால கக்கூஸ்ல போய் கக்கூஸ் மண்டச்சு, சரி கால்லாம் கடக்கு ஒரு மணி நேரம் நின்று, சரி